வந்திரியாரே, எங்கே அரசன் இன்னும் வரவில்லை? அப்போதே செய்தி அனுப்பிவிட்டேன் மகாராணி. வாருங்கள் மகாதேவரே. வாங்க மந்திரியாரே, வாங்க வாங்க, சரியான நேரத்துல வந்தீங்க. வாங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் என்ன செய்வேன் மகாராணி? இன்பகீதம் ஒலிக்கும் இச்சுப வேளையில் சோகமயமாக நான் ஏன் வர வேண்டும்? ஏன் அப்படி சொல்கிறீர்கள் மகாதேவரே? நீங்கள் சொல்வதொன்றும் எனக்கு விளங்கவில்லை. ஏன் விளங்கவில்லை இளவரசே? இந்த நல்லவரின் பேச்சிலே நஞ்சு கலந்திருக்கிறது. ஆம் சுமந்திரா, நாகத்திற்கு நச்சுப்பல் இருப்பது அதன் தவறா? இல்லை, அதை படைத்தவன் தவறு. மகாராணி, என்னையும் படைத்தவனை நினைத்துத்தான் வருந்துகிறேன். தொல்லைகள் தரும் இப்பதவியே இல்லை என்றால் நானும் எவ்வளவோ அமைதியாகத்தான் இருந்திருப்பேன். தங்களுக்கு அப்படி என்ன ஆபத்து நேர்ந்து விட்டது? ஆம் மகாதேவரே, தங்களுக்கு நேர்ந்த ஆபத்தை சொல்லுங்கள், அதை நான் நிவர்த்தி செய்கிறேன். இளவரசே, ஆபத்து எனக்கல்ல, தங்களுக்கு வந்திருக்கும் ஆபத்தை பற்றி தான் வருந்துகிறேன். மைந்தனுக்கு ஆபத்தா மகாதேவரே? என்ன நடந்தது? மன்னியுங்கள் மகாராணி, நான் அதிகம் சொல்வதற்கில்லை. இளவரசர் அரச வம்சத்திற்கு குல தர்மத்திற்கு களங்கம் செய்ததால் அவரை கைது செய்யும்படி அரசரின் கட்டளை. அக்கிரமம்! இளவரசர் மீது வீண் பழி சுமத்துவது அநீதி. அந்த நீதியை முடிவு செய்தது மகாராஜா. இல்லை இல்லை, மகாராஜா மனசை கெடுத்தது நீங்க தான். ஆமா, இந்த நாட்டின் பெருமைக்கு கேடு விளைவிக்கும் கெடுமதி படைத்தவர் நேர். மங்கா புகழ் பெற்ற மாவீரர் எமது இளவரசர். மாசற்ற மாணிக்கம், அவருக்கா களங்கம்? மந்திரியாரே, சதித்திட்டம் தீட்டியவர்கள் சரித்திரத்தில் என்றுமே வாழ்ந்ததில்லை. சுமந்திரா, உன் ஆணவ பேச்சு அர்த்தமற்றது. அரசராணி நிறைவேறிய தீரும். நில்லுங்கள், இளவரசரிடம் யாரும் நெருங்காதீர்கள். அரச ஆஜ்ஞையை மீறினா எல் உயிர் உள்ளவரை யாரும் இளவரசரை கொட முடியாது. சுமந்திரா, ஆத்திரத்தில் அறிவை இழந்து விடாதே. நீதிக்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் அரசரின் ஆணையை மீறுவதே குற்றம் அல்லவா? மந்திரியாரி, அரசரின் விருப்பம் நிறைவேறட்டும். பாருங்கள். சாரங்கா! சாரங்கா! நான் செய்த பாக்கியம் இதுதானா? திருமண கோலத்தில் காண வேண்டிய உன்னை இந்நிலையில் காண நான் என்ன பாவம் செய்தேன்? மணமாலை சூடி மகிழ வேண்டிய உனக்கு சிறச்சாலையா? ஐயோ, என் செல்வமே, உன் திருமணத்திற்கு தந்தையின் பரிசு இதுவா? சாரங்கா! அம்மா, தந்தையை ஒன்றும் சொல்லாதீர்கள். காரணம் இல்லாமல் சில காரியங்கள் நடந்து விடுகின்றன, அவற்றிலே இதுவும் ஒன்று. வருந்தாதீர்கள் அம்மா, வருந்தாதீர்கள். நான் வருகிறேன்.